ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு மறைந்து போன இலக்கண நூல்கள்லேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பைத்தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சில குறிப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகவும் பயன்படும். குறைந்த கட்டணத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பயிற்சி ஆன்லைன் வகுப்பு பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் மிக குறைந்த கட்டணமான 1500 கட்டணத்தில் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 999-4947-936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய். கேள்வி நம்பர் 1, பாமேவு தமிழ் பொதிய குறுமுனிவன் கூறும் பாட்டிகளை சுருக்கமதாய் பகிர்ந்திடுவேன் யானே என்று கூறப்பட்டுள்ள சிதம்பர பாட்டிகளில் இடம்பெறும் பாட்டியல் நூலின செய்தவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தியர். பாமேவு தமிழ் பொதிய குறுமுனிவன் கூறும் பாட்டியலை சுருக்கமதாய் பகிர்ந்திடுவேன் யானே என்று கூறப்பட்டுள்ள சிதம்பர பாட்டியலில் இடம்பெறக்கூடிய பாட்டியல் நூலின செய்தவர் அகத்தியர். அகத்தியர் பாட்டியல். கேள்வி நம்பர் 2, அகத்தியர் பாட்டியலில் இடம்பெறும் 2 சூத்திரங்கள் தொகுக்கப்பட்டுள்ள நூல் வந்து பன்னீர் பாட்டியல். அகத்தியர் பாட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 சூத்திரங்கள் தொகுக்கப்பட்டுள்ள நூல் வந்து பன்னீர் பாட்டியல். அணி இலக்கணம் உணர்த்துவது அணியியல் எனப்படும். தண்டி அலங்காரத்தினுடைய வேறுபட்டது தான் அணியியல். அணி இலக்கணம் உணர்த்துவது அணியியல் எனப்படும். தண்டி அலங்காரத்தின் வேறுபட்டது அணியியல். கேள்வி நம்பர் 4, யாப்பருங்கல உரையாசிரியரும் நேமிநாத உரையாசிரியரும் 800 சூத்திரங்களை மேற்கோளாக தத்தம் உரைகளில் காட்டுகின்றனர் அப்படிங்கிற அணியியல் சூத்திரங்களைத்தான் தம்முடைய நூல்களில் மேற்கோள்களாக காட்டுகின்றனர். யாப்பருங்கல உரையாசிரியரும் நேமிநாத உரையாசிரியரும் 800 சூத்திரங்களை மேற்கோள்களாக தத்தம் உரைகளில் காட்டுகின்றனர் அப்படின்னா அணியியல் சூத்திரங்களை காட்டுகின்றார்கள். பேரிலக்கண நூல் அவிநயம், அவிநயத்தினுடைய ஆசிரியர் அவிநயனார். பேரிலக்கண நூல் என்னதுன்னா அது அவிநயம். அவிநயத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா அவிநயனார். அவிநயம் பற்றி குறிப்பிடும் உரையாசிரியர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டால், மயிலைநாதர், யாப்பருங்கல விருத்தியுரை ஆசிரியர், வீரசோழிய உரையாசிரியர், நேமிநாத உரையாசிரியர். அவிநயம் பற்றி குறிப்பிடும் உரையாசிரியர்கள் மயிலைநாதர், யாப்பருங்கல விருத்தியுரை ஆசிரியர், வீரசோழிய உரையாசிரியர், நேமிநாத உரையாசிரியர். கேள்வி நம்பர் 7, கிபி 5 அல்லது 6 நூற்றாண்டில் அவிநயம் இயற்றப்பட்டிருத்தல் வேண்டும் என்பவர் மயிலை சீனி வேங்கடசாமி. கிபி 5 அல்லது 6 நூற்றாண்டில் அவிநயம் இயற்றப்பட்டிருத்தல் வேண்டும் என்பவர் மயிலை சீனி வேங்கடசாமி. கேள்வி நம்பர் 8, அவிநயத்திற்கு உரை எழுதியவராக கருதப்படுபவர் ராசபௌத்திர பல்லவதரையன். அவிநயத்திற்கு உரை எழுதியவராக கருதப்படுபவர் யாருன்னு கேட்டால், ராசபௌத்திர பல்லவதரையன் தான் அவிநயத்திற்கு உரை எழுதியவராக கருதப்படுபவர். அவிநயத்தின் சார்பு நூலாக அவிநயனாரால் இயற்றப்பட்டது 4 அடி 40 அவிநய புறநடை. அவிநயத்தின் சார்பு நூலாக அவிநயனாரால் இயற்றப்பட்டது என்னென்ன? 4 அடி 40 அவிநய புறநடை. கேள்வி நம்பர் 10, அவிநய நூற்பாக்களாக உரையாசிரியர்கள் காட்டுவது 90. அவிநய நூற்பாக்களாக உரையாசிரியர்கள் காட்டுவது 90 நூற்பாக்களை காட்டுகிறார்கள். கேள்வி நம்பர் 11, அவிநய புறநடை நூற்பாக்களை மேற்கோளாக காட்டுபவர்கள் யாப்பருங்கல உரையாசிரியரும் மயிலைநாதரும் தான் அபிநய புறநடை நூற்பாக்களை மேற்கோளாக காட்டுபவர்கள். கடிய நன்னியார் செய்த நூல் என்னதுன்னா கைக்கிளை சூத்திரம் தான். கடிய நன்னியார் செய்த நூல் கைக்கிளை சூத்திரம். கேள்வி நம்பர் 13, கடிய நன்னியார் செய்த கைக்கிளை சூத்திரம் என்ற நூலை எவற்றால் நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாப்பருங்கல உரையால் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். கடிய நன்னியார் செய்த கைக்கிளை சூத்திரங்கிற நூலை எவற்றால் நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, யாப்பருங்கல உரையால் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். கடிய நன்னியார் கைக்கிளை சூத்திரம் வந்து ஒரு அகப்பொருள் இலக்கண நூல். கடிய நன்னியார் கைக்கிளை சூத்திரம் வந்து ஒரு அகப்பொருள் இலக்கண நூல். யாப்பருங்கல உரையால் தெரிய வரும் நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவிய அதாவது யாப்பருங்கல உரையால் தெரிய வரும் நூல் வந்து கவிமயக்கரைன்னு சொல்லக்கூடிய நூல். இதை பற்றி வேறு செய்தி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. யாப்பருங்கல உரையால் தெரிய வரும் நூல் வந்து கவிமயக்கரை. இதை பற்றி செய்தி வேறு எதுவும் இல்லை. காக்கை பாடினியார் இயற்றிய நூல் காக்கை பாடினியம்.
இது வந்து யாப்பிலக்கணம் உணர்த்தக்கூடிய நூல். காக்கை பாடினியார் இயற்றிய நூல் வந்து காக்கை பாடினியம். இது யாப்பிலக்கணம் உணர்த்தக்கூடிய நூல். காக்கை பாடினியம் நூற்சூத்திரங்களை சுட்டுபவர்கள் யாராருன்னா, இளம்பூரணர், யாப்பருங்கல உரையாசிரியர், காரிகை உரையாசிரியர், பேராசிரியர், வீரசோழிய உரையாசிரியர் தான். இவங்க எல்லாருமே இந்த காக்கை பாடினியம் நூற்சூத்திரங்களை சுட்டுபவர்கள். இளம்பூரணர், யாப்பருங்கல உரையாசிரியர், காரிகை உரையாசிரியர், பேராசிரியர், வீரசோழிய உரையாசிரியர். யாப்பருங்கல விருத்துரையால் அறியப்படும் யாப்பிலக்கண நூல் குறு வேட்டுவ செய்யுள் அப்படிங்கிற நூல். யாப்பருங்கல விருத்துரையால் அறியப்படும் யாப்பிலக்கண நூல் வந்து குறு வேட்டுவ செய்யுள்ங்கிற நூல். கயனார் என்பவர் யாப்பிலக்கண நூல் ஒன்று செய்தார் என்பதை சுட்டுபவர்கள் யாராரு? கயனாருங்கிற ஒருத்தர் யாப்பிலக்கண நூல் செஞ்சார் அப்படிங்கிறத சுட்டுபவர்கள் யாப்பருங்கல உரையாசிரியரும் குணசாகரரும் தான். கயனார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் யாப்பிலக்கண நூல் செய்தார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சுட்டுறாங்க. கயனார் யாப்பியலை, கயனார் யாப்பியல் என பெயரிடுபவர் மயிலை சீனி வேங்கடசாமி. கயனார் யாப்பியலை கயனார் யாப்பியல் என பெயரிடுபவர் யாருன்னு கேட்டால் மயிலை சீனி வேங்கடசாமி. யாப்பிலக்கண நூல் வந்து சங்க யாப்பு. யாப்பிலக்கண நூல் எது? சங்க யாப்பு வந்து ஒரு யாப்பிலக்கண நூல். சங்க யாப்புவின் நூற்சூத்திரங்கள் சிலவற்றை காட்டுபவர்கள் யாப்பருங்கல உரையாசிரியர். சங்க யாப்புவின் சங்க யாப்புவின் நூற்சூத்திரங்கள் சிலவற்றை காட்டுபவர்கள் யாப்பருங்கல உரையாசிரியர்கள். சிறுகாக்கை பாடினியார் இயற்றிய யாப்பிலக்கண நூல் வந்து சிறுகாக்கை பாடினியம். சிறுகாக்கை பாடினியார் இயற்றிய யாப்பிலக்கண நூல் வந்து சிறுகாக்கை பாடினியம். யாப்பருங்கல உரையாசிரியர், காரிகை உரையாசிரியர் ஆகியோர் உரையால் தெரிய வரும் யாப்பு நூல் எது? இந்த யாப்பருங்கல உரையாசிரியராலும் காரிகை உரையாசிரியர் ஆகியோர் உரையால், அவங்க ரெண்டு பேருடைய உரையால் தெரிய வரக்கூடிய யாப்பு நூல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, செய்யுளியல் அப்படிங்கிற யாப்பு நூல். நவநீத பாட்டியல் உரையால் அறிய வரும் யாப்பு நூல் செய்யுள் வகமைங்கிற யாப்பு நூல். நவநீத பாட்டியல் உரையால் அறிய வரும் யாப்பு நூல் செய்யுள் வகைமைங்கிற யாப்பு நூல். செய்யுள் வகைமை நூலிலிருந்து கிடைத்துள்ள நூற்பாக்கள் 12. செய்யுள் வகைமை நூலிலிருந்து கிடைத்துள்ள நூற்பாக்கள் எத்தனைனா 12. யாப்பருங்கல உரையினால் தெரிய வரும் நூல் தக்காணியம்ங்கிற நூலை யாப்பருங்கல உரையினால் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். தக்காணியம்ங்கிற நூலை யாப்பருங்கல உரையினால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் ஊவேசா அவர்களால் செங்கணம் விருத்தாச்சலம் ரெட்டியார் அவர்களிடம் பாடம் கேட்கப்பட்ட விருத்தங்களால் அமைந்த பாட்டியல் நூல் தத்தாதிரேய பாட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். டாக்டர் உவேச அவர்களால் செங்கணம் விருத்தாச்சலம் ரெட்டியார் அவர்களிடம் பாடம் கேட்கப்பட்ட விருத்தங்களால் அமைந்த பாட்டியல் நூல் எதுன்னா தத்தாதிரேய பாட்டியல் அப்படிங்கிற பாட்டியல் நூல். யாப்பருங்கல உரையால் தெரிய வரும் யாப்பிலக்கணம் உணர்த்தக்கூடிய நூல் நக்கீரர் அடிநூல். யாப்பெருங்கல உரையால் தெரிய வரக்கூடிய யாப்பிலக்கணம் உணர்த்தக்கூடிய நூல் எதுன்னா நக்கீரர் அடிநூல். நக்கீரர் அடிநூலுக்கு புறநடையாக அமையும் யாப்பு நூல் நக்கீரர் 400. நக்கீரர் அடிநூலுக்கு புறநடையாக அமையும் யாப்பு நூல் நக்கீரர் 400. நக்கீரர் 4, அதாவது கேள்வி நம்பர் 30, நக்கீரர் அடிநூலுக்கு புறநடையாக அமையும் யாப்பு நூல் நக்கீரர் 400 என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் மயிலை சீனி வேங்கடசாமி. இந்த நக்கீரர் அடிநூலுக்கு புறநடையாக அமையும் யாப்பு நூல் நக்கீரர் 400 அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மயிலை சீனி வேங்கடசாமி. நத்தத்தம் என்ற யாப்பிலக்கண நூலின் ஆசிரியர் நத்தத்தனார். நத்தத்தம் பற்றி அறிய உதவுவது யாப்பருங்கல உரையாலும் குணசாகரருடைய உரையாலும் நத்தத்தம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நல்லாரன் இயற்றிய யாப்பு நூல் நல்லாரன் மொழிவரி அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்லாரன் மொழிவரி என்ற யாப்பு நூலை இயற்றியவர் நல்லாரன். நவநீத பாட்டியல் முகவுரையில் குறிக்கப்பட்டுள்ள நூல் பண்டார பாட்டியல். நவநீத பாட்டியல் முகவுரையில் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் வந்து பண்டார பாட்டியல். இதை பற்றிய செய்தி ஏதாவது இருக்கான்னா இல்லை. யாப்பருங்கல உரையாசிரியராலும் மயிலைநாதராலும் அறிய வருவது பரிமாணனார் என்பவர் யாப்பிலக்கண நூல் ஒன்று செஞ்சார் அப்படிங்கிறத. யாப்பருங்கல உரையாசிரியராலும் மயிலைநாதராலும் நாம் அறிய வருவது என்னென்னா பரிமாணனார் என்பவர் யாப்பிலக்கண நூல் செய்தார் என்பதை பற்றி தான்.
பல பாட்டியல் நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டுபவர் நவநீத பாட்டியலின் பழைய உரைகாரர் தான். பல பாட்டியல் நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டுறாரு நவநீத பாட்டியலின் பழைய உரைகாரர். பல்காயனார் இயற்றியது பல்காயம். பல்காயனார் இயற்றியது வந்து பல்காயம். தொல்காப்பியத்தின் வழிநூலும் யாப்பிலக்கணம் உணர்த்துவதும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா பல்காயம். இந்த தொல்காப்பியத்தினுடைய வழிநூல் யாப்பிலக்கணம் காட்டுவது, அதாவது யாப்பிலக்கணம் உணர்த்துவது இந்த பல்காயங்கிற நூல். பல்காப்பிய சூத்திரங்கள் நான்கு காணப்படுவது பன்னிரு பாட்டியலில். பல்காப்பிய சூத்திரங்கள் நான்கு காணப்படுவது பன்னிரு பாட்டியலில். பல்காப்பிய நூற்பாக்களை மேற்கோள் காட்டுபவர்கள் யாப்பருங்கல உரையாசிரியர், காரிகை உரையாசிரியர். பல்காப்பிய நூற்பாக்களை மேற்கோள் காட்டுபவர்கள் யாப்பருங்கல உரையாசிரியர், காரிகை உரையாசிரியர். பல்காப்பியனார் இயற்றியது பல்காப்பியம். பல்காப்பியனார் இயற்றியது வந்து பல்காப்பியம். செய்யுள் இலக்கணம் கூறுவது பல்காப்பியம். செய்யுள் இலக்கணம் கூறக்கூடியது எதுன்னு கேட்டால் பல்காப்பியம். இதில் சூத்திரங்கள் எதுவும் என்ன செய்யலை, கிடைக்கல. பல்காப்பியத்தினுடைய சார்பு நூல் பல்காப்பிய புறநடை. பல்காப்பியத்தினுடைய சார்பு நூல் வந்து பல்காப்பிய புறநடை. பல்காப்பிய புறநடையின் நூற்பா கிடைத்துள்ளது தொல்காப்பிய பேராசிரியர் உடையில. இந்த பல்காப்பிய புறநடையினுடைய நூற்பா வந்து தொல்காப்பிய பேராசிரியருடைய உரையில் கிடைச்சிருக்கு. பனம்பாரனார் இயற்றியது பனம்பரம். அதாவது பனம்பாரனார் இயற்றியது பனம்பாரம்னு சொல்லக்கூடியது. பனம்பாரனார் இயற்றியது பனம்பாரம். நன்னூல் பாயிர சூத்திரங்களில் இரண்டின பனம்பாரம் என்பவர் மயிலைநாதர். நன்னூர் பாயிர சூத்திரங்களில் ரெண்டை வந்து பனம்பாரம் அப்படின்னு சொன்னவர் மயிலைநாதர். புறப்பொருள் இலக்கணம் கூறுவது பன்னிரு படலம். புறப்பொருள் இலக்கணம் கூறுவது பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பாமாலையின் முதல் நூல் பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பாமாலையினுடைய முதல் நூல் பன்னிரு படலம். பன்னிரு படலத்தின் நூற்பாக்கள் சிலவற்றை எவற்றால் அறிந்து கொள்ளலாம்னா, யாப்பருங்கல உரையாசிரியர், இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் ஆகியோருடைய உரைகளால் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். பன்னிரு படலத்தினுடைய நூற்பாக்கள் சிலவற்றை எவற்றால் நம்ம அறிஞ்சிக்க முடியும்னா, யாப்பருங்கல உரையாசிரியர், இளம்பூரணர், நச்சினார்க்கினியர் ஆகியோருடைய உரைகளால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பாடலனார் இயற்றியது பாடலம். பாடலனார் இயற்றியது பாடலம். நின்று பயனின்மை என்னும் குற்றத்திற்கு சான்றாக தொல்காப்பிய உரையில் பேராசிரியர் எடுத்துக்காட்டுவது பாட்டியல் மரபு. நின்று பயனின்மை என்னும் குற்றத்திற்கு சான்றாக தொல்காப்பிய உரையில் பேராசிரியர் எடுத்துக்காட்டுவது பாட்டியல் மரபு. பாட்டியல் மரபு சூத்திரங்கள் மூன்றின எடுத்தாள்பவர் யாப்பருங்கல உரையாசிரியர். பாட்டியல் மரபு சூத்திரங்கள் மூன்றின எடுத்தாள்பவர் யாப்பருங்கல உரையாசிரியர். பிரபந்தங்களின் இலக்கணங்களை கூறும் பாட்டியல் நூல் பிரபந்த தீபம். பிரபந்தங்களினுடைய இலக்கணங்களை கூறும் பாட்டியல் நூல் பிரபந்த தீபம் சென்னை அரசாங்க தொன்னூல் நிலையத்தில் காணப்படும் ஒரு நூலாக சுட்டப்படுவது பிரபந்த தீபம். சென்னை அரசாங்க தொன்னூல் நிலையத்தில் காணப்படும் ஒரு நூலாக சுட்டப்படுவது பிரபந்த தீபம். பிரபந்தங்களின் இலக்கணம் கூறுவது பிரபந்த திரட்டு. பிரபந்தங்களினுடைய இலக்கணம் கூறுவது பிரபந்த திரட்டு. இடைச்சங்கத்து நூல்கள் மாபுராணம், பூதபுராணம் என்பவர் கலவியல் உரையாசிரியர். இடைச்சங்கத்து நூல்கள் மாபுராணம், பூதபுராணம் என்பவர் கலவியல் உரையாசிரியர். மாபுராணம் பூதபுராணத்தை தொல்காப்பியத்தின் முந்துநூல் என்பவர் நச்சினார்க்கினியர். மாபுராணம் பூதபுராணத்தை தொல்காப்பியத்தினுடைய முந்துநூல் என்பவர் நச்சினார்க்கினியர். மாபுராணத்திலிருந்து ஒரு நூற்பாவை காட்டுபவர் மயிலைநாதர். மாபுராணத்திலிருந்து 12க்கும் மேற்பட்ட நூற்பாக்களை காட்டுபவர் யாப்பருங்கல விருத்தியுரை ஆசிரியர். மாபுராணத்திலிருந்து ஒரு நூற்பாவை காட்டுபவர் மயிலைநாதர். மாபுராணத்திலிருந்து 12க்கும் மேற்பட்ட நூற்பாக்களை காட்டுபவர் யாப்பருங்கல விருத்தியுரை ஆசிரியர். வெண்பாயாப்பும் ஆசிரியாப்பும் கலந்து இயற்றப்பட்டது மாபுராண சூத்திரங்கள். வெண்பாயாப்பும் ஆசிரியாப்பும் கலந்து இயற்றப்பட்டது மாபுராண சூத்திரங்கள். கிடைக்காதது பூதபுராண சூத்திரங்கள். கிடைக்காதது பூதபுராண சூத்திரங்கள். வாருண பாட்டியல் நூல் கிடைக்கவில்லை என்பவர் டாக்டர் ஊவேசா. வாருண பாட்டியல் நூல் கிடைக்கவில்லை என்பவர் டாக்டர் ஊவேசா. என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு மறைந்து போன இலக்கண நூல்கள்லேருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இதுபோன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம். சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் மாதம் மிக குறைந்த கட்டணமான 1500 ரூபா கட்டணத்தில் பிடிஎஃப்,
ஆன்லைன் டெஸ்ட்டு, ஆன்லைன் கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் குவஸ்டியன் பேங்க் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 999-4947-936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறைகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.